தேன்குடல் அண்ட் முறுக்கு என்னையும் பார்க்கலாம். இந்த தம்ளர் இருக்கு, ஒரு தம்ளர் இட்லி அரிசி ஊற போட்டுருக்கேன். புழுங்கல் அரிசி தான், பச்சை அரிசி வேணுங்கிறவங்க பச்சை அரிசியும் போட்டுக்கேன். உளுந்த ஊற வச்சு இதோ அரைச்சி வச்சிருக்கேன். மையா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு தம்ளருக்கு ஒரு டம்ளர் உளுந்தம் பருப்பு அண்ட் ஒரு டம்ளர் பொரிகடலை. உளுந்தம் பருப்பு மட்டும் வறுத்து திரிச்சு வச்சிருக்கிறேன், மொத்தமா திரிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவை ஒரு டம்ளர் அரிசிங்கிறதுனால ஒரு கால் டம்ளருக்கு கொஞ்சம் கூட மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்து இப்ப எல்லாத்தையும் பிசைஞ்சிடலாம். இந்த மாவை போடுறேன், இந்த மாவை இதுல போட்டுக்கிறேன். கொஞ்சம் காயம் அண்ட் கொஞ்சம் சீரகம் எல்லாம் போட்டு உப்பு வந்து இந்த தண்ணியில கலந்து வச்சிருக்கிறேன். சோ உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பட்டர், நெய் போடுறவங்க நெய் போட்டுக்கலாம். பட்டர் வந்து இது ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம். பட்டர் போடும்போது தான் நமக்கு நல்ல சாஃப்ட்டா வரும் தேன் குழல், எல்லாமே நல்ல கிறிஸ்பியா வரும். வேணுங்கிற தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். நான் மாவு அரைச்சிட்டு அந்த தண்ணியை எடுத்து வச்சிருக்கிறேன், அந்த தண்ணி விட்டே கூட பிசைஞ்சிக்கலாம். அரிசி மாவு இந்த உளுந்த மாவு பொரிகடலை மாவு போடும்போது நல்ல இருக்கும். சோ தேங்குழல் வடக்கு இப்ப இந்த செல்லு, இந்த மூணு ஓட்டம் உள்ள செல் போட்டுக்கிறேன். இப்ப எண்ணெய் காய வச்சாச்சு, இதுல மாவை அடிச்சுக்கலாம். இதோ மாவு பிசைஞ்சாச்சு. இவ்வளவு இந்த அளவு சாஃப்டா இருக்கணும் மாவு. இப்போ தேங்குழல் நல்ல வெண்ணெய் போட்டோ வெண்ணெயோ நெய்யோ போட்டு பிசையும் போது தேங்குழல் நல்ல கரகரப்பா வரும். இந்த அளவுக்கு நல்ல பதமா இருக்கணும். அரிசி மாவுலையும் செய்யலாம், ஆனா கைக்குத்தல் கை பொறுத்து செய்யறச்ச அது வந்து இந்த மாவுல தான், அரைச்சி செஞ்ச மாவுல நல்லா வரும். அப்புறம் சிம்ல வச்சுக்கலாம். இப்போ சிம்ல வச்சுக்கலாம். எப்போதும் அதிக தீல வச்சு வேக வைக்க கூடாது, ஏன்னா அது வந்து கருகிடும். நின்னு வேகணும். அதனால முறுக்கோ தேன்குழலோ தட்டையோ இது மாதிரி ஒரு கொதி எழும்பும். இந்த கொதி எழும்பின பிறகு இந்த கொதி அடங்குற வரைக்கும் போட்டிருந்துட்டோம். அப்போ அது நல்லா வெந்துட்டு தான் அர்த்தம். கொதி அடங்குறதுக்கு முன்னாடி எடுத்தா உள்ளுக்கெல்லாம் வெந்திருக்காது. இப்ப கொதிச்சு கொதி கொதிக்குது, இந்த கொதி அடங்கும். இதோ கொதி அடங்கியாச்சு, தெரியுதா? இந்த கொதி சத்தம், கொதிச்சுட்டு இருந்த ஒரு சத்தம் வந்து அடங்கிடுச்சு. இப்ப இத எடுத்த கொஞ்சம் எடுக்கும் போது நல்ல எண்ணெய வடிச்சிட்டு எடுக்கணும். தட்டுல எண்ணெய் பூசி எப்போதுமே ட்ரை ஆகாம வச்சுக்கணும். அத மாதிரி கையிலையும் நல்ல எண்ணெய் பூசிக்கணும். தேங்காய் எண்ணெய் தான் வச்சுக்கணும். தேங்காய் எண்ணெய் ஒரு இத மட்டும் அமுத்திட்டு ஸ்லைட்டா மெல்லிசா கொஞ்சமா மேல தூக்கினாக்குல முறுக்க ரெண்டு விரலால அழுத்தி அழுத்தி அந்த முறுக்கு ஷேப் அப்படியே கொண்டு வரணும். இது கொஞ்சம் நிறைய மாவு எடுத்தீங்கன்னா பெரிய சுத்தா போடலாம். நடுவுல அந்தட்டுனா பிரச்சனை இல்லை, சேர்த்து விட்டுக்கலாம். ரொம்ப மேல தூக்க வேண்டாம், ரொம்ப மேல தூக்கினா மாவு அந்த அப்படியே விழுந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்னதா சுத்தி கொஞ்சம் ஹைல இருக்கட்டும். அண்ட் எப்போதும் சட்டகத்தைய வச்சு இப்படி கொஞ்சம் சரிச்சாப்புல பிடிச்சிட்டு எடுக்கணும். அப்போ அது வந்து உடையாது, முறுக்கு சுத்தின சுத்து உடையாது. இப்ப குறைச்சு வச்சிடலாம். முறுக்கு செய்தாச்சு. கை முறுக்கு, கை சுத்தர் முறுக்கு அண்ட் தேன்குழல். இப்ப இது நான் வந்து இட்லி அரிசி புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன். புழுங்கல் அரிசி தான் இதுக்கு வந்து நல்லா இருக்கும். பச்சை அரிசியும் பண்ணலாம், ஆனா பலகார அரிசி எப்போதுமே சாதல் அரிசியில வராது. இட்லி அரிசி பச்சை அரிசி ஆர் புழுங்கல் அரிசியில பண்ணலாம். அரிசி மாவுலையும் பண்ணலாம், எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான்.
ஆனா கை முறுக்கு கை சுத்தல் முறுக்கு செய்யிறதுக்கு அரிசி அரைச்சு செய்யிறது ரொம்ப நல்லா மாவு ஸ்மூத்தா வரும் அதனால கை சுத்தலுக்கு அரிசி மாவு சீக்கிரம் ட்ரை ஆயிடும் கொஞ்சம் புதுசா சுத்தி பழகுறவங்களுக்கு கஷ்டம் பாத்தீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திஸ் இஸ் ஹேமா ஃப்ரம் ஹேமா மெனிஸ் கிச்சன் தேங்க் யூ